மேன்மை பொருந்தியவர்களே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஐலண்ட் ஸ்டேட் ஐரிஸின் தொடக்கம் ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது இது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு ஏதாவது செய்வதற்கான திருப்தியை அளிக்கிறது இதற்காக பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புக்கான கூட்டணியான சிடிஆர்ஐ நான் வாழ்த்துகிறேன் இந்த முக்கியமான மன்றத்தில் நான் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து உட்பட அனைத்து நட்பு நாடுகளின் தலைவர்களை குறிப்பாக மொரிஷியஸ் மற்றும் ஜமாய்கா உள்ளிட்ட சீரிய தீவு குழுக்களின் தலைவர்களை வரவேற்கின்றேன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஐநா பொதுச்செயலாளருக்கும் நன்றியை தெரிவி இந்த தொடக்கத்திற்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டதற்காக மேன்மை பொருந்தியவர்களே கடந்த சில தசாப்தங்கள் நிரூபித்துள்ளதாவது பருவநிலை மாற்றத்தின் சீற்றம் யாரையும் பாதிக்கக்கூடியது என்பதை வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி இயற்கை வளங்கள் நிறைந்த நாடுகளாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது அதனால் இங்கும் கூட பருவநிலை மாற்றத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளானவை சிறு தீவு வளரும் மாநிலங்கள் ஆகும் இது அவர்களுக்கு வாழ்க்கை மற்றும் இறப்பு பிரச்சனை அது அவர்களின் இருப்புக்கு ஒரு சவால் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகள் உண்மையில் அவர்களுக்கு பேரழிவின் வடிவத்தை எடுக்கலாம் அத்தகைய நாடுகளில் காலநிலை மாற்றம் அவர்களின் வாழ்க்கை பாதுகாப்புக்கு மட்டுமல்ல அவர்களின் பொருளாதாரத்திற்கும் பெரும் சவாலாக உள்ளது இது போன்ற நாடுகள் சுற்றுலாவையே அதிகம் நம்பியிருக்கின்றன ஆனால் இயற்கை சீற்றங்களால் சுற்றுலா பயணிகள் கூட அங்கு வர அஞ்சுகின்றன நண்பர்களே நாடுகள் பல நூற்றாண்டுகளாக இயற்கையோடு இயந்து வாழ்ந்து வருவதால் இயற்கை சுழற்சிகளுக்கு ஏற்ப எப்படி தங்களை தகவமைத்துக் கொள்வது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் கடந்த தசாப்தங்களாக காட்டப்படும் சுயநல நடத்தை காரணமாக இயற்கையின் இயற்கைக்கு மாறான வடிவம் முன்னுக்கு வந்துள்ளது இதன் விளைவை இன்று அப்பாவி சிறிய தீவு மாநிலங்கள் எதிர்கொள்கின்றன எனவே என்ன பொறுத்தவரை சிடிஆர் அல்லது ஐரிஸ் என்பது உள்கட்டமைப்பின் ஒரு விஷயம் மட்டுமல்ல இது மனித நலனுக்கான மிக முக்கியமான பொறுப்பின் ஒரு பகுதியாகும் இது இது மனித குலத்தின் மீதான நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் ஒரு வகையில் நமது பாவங்களுக்கான பொதுவான பரிகாரம் ஆகும் நண்பர்களே சிடிஆர்ஐ என்பது கருத்தரங்கில் இருந்து வெளிப்படும் கற்பனை அல்ல ஆனால் சிடிஆர்ஐயின் பிறப்பு பல வருட ஆழ்ந்த சிந்தனை மற்றும் அனுபவத்தின் விளைவாகும் சிறிய தீவு நாடுகளில் உருவாகும் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தலை உணர்ந்த இந்தியா பசிபிக் தீவுகள் மற்றும் நாடுகளுடன் ஒத்துழைக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்தது நாங்கள் அவர்களின் குடிமக்களுக்கு சூரிய தொழில்நுட்பத்தில் பயிற்சி அளித்தோம் மேலும் அங்கு உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு தொடர்ந்து பங்களித்துள்ளோம் தொடர்ந்து இன்று இந்த மேடையில் இருந்து நான் இந்தியாவின் மற்றொரு புதிய முயற்சியை அறிவிக்கின்றேன் இந்தியாவின் விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ சிட்ஸுக்காக ஒரு சிறப்பு தரவு சாளரத்தை உருவாக்குகின்றது இதன் மூலம் ஆனது செயற்கை கோள் மூலம் புயல்கள் பவழப்பாறை கண்காணிப்பு கடலோரப் பகுதிகள் கண்காணிப்பு போன்றவற்றை பற்றி சரியான நேரத்தில் தகவல்களை பெறும் நண்பர்களே ஐரிஸுக்கு ஒரு உறுதியான வடிவத்தை கொண்டு வர சிடிஆர்ஐ மற்றும் இணை உருவாக்கம் மற்றும் இணை பலன்களுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அதனால்தான் இன்று ஐரிஸின் துவக்கத்தை மிக முக்கியமானதாக கருதுகிறேன் ஐரிஸ் மூலம் தொழில்நுட்பம் நிதி மற்றும் தேவையான தகவல்களை வேகமாக திரட்டுவது எளிதாக இருக்கும் சிறிய தீவு மாநிலங்களில் தரமான உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது அங்குள்ள வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரமாக இரண்டிற்கும் பயனளிக்கும் நான் முன்பே கூறினேன் உலகம் இந்த நாடுகளை குறைந்த மக்கள் தொகை கொண்ட சிறிய தீவுகள் என்று கருதுகிறது ஆனால் இந்த நாடுகளை நான் பெரிய கடல் மாநிலங்களாக பார்க்கிறேன் கடலில் இருந்து வரும் முத்து மாலை அனைவரையும் அலங்கரிப்பது போல கடல் எல்லையான உலகை அலங்கரிக்கிறது நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் இந்தியா இந்த புதிய திட்டத்தை முழுமையாக ஆதரிக்கும் அதன் வெற்றிக்காக சிடிஆரை பிற கூட்டாளி நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையுடன் நெருக்கமாக பணியாற்றும் சிடிஆர் மற்றும் அனைத்து சிறிய தீவு குழுக்களுக்கு இந்த புதிய முயற்சிக்காக மீண்டும் பாராட்டுகள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி